கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையின் மூலியமாய், கர்த்தரின் சத்தம் என்ற நிகழ்ச்சியின் மூலியமாய் உங்களை யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டதான வசனம் சகரியா தீர்க்கு தரிசன புஸ்தகம் 9:12 நாம் வாசிப்போம். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்பிக்கை உடைய சிறைகளே என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட சிறையிருப்பின் மத்தியிலே வாழ்ந்தாலும் நம்முடைய நம்பிக்கையை மாத்திரம் நாம் ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது. அதனால்தான் யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன், நிச்சயம் கர்த்தர் நான் எதை எழுந்தாலும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு தருவார் என்கிற நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது. இங்கே வசனமும் அப்படித்தான் சொல்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, சிறையில் நாம் இருக்கிறோம், மக்கள் சிறையில் இருக்கிறார்கள், ஆனாலும் அவருடைய நம்பிக்கை அவர்களை விட்டு போகவில்லை. அவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயமாக இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் தருவார் என்கிற நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது. அதனால் தான் வேதம் சொல்கிறது, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்பிக்கையை நாம் விட்டுவிடாமல், விசுவாசத்தை விட்டுவிடாமல், தைரியத்தை விட்டுவிடாமல், இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே தருவார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். அதனால்தான் வசனம் சொல்லி ஏசாயா 26:3 வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நாம் உறுதியான நம்பிக்கை உடையவர்களாக இருக்கும் பொழுது பூரண சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருவார், பூரண நன்மையை தருவார், பூரண கிருபையை தருவார், பூரண ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். இதெல்லாம் ஒரே ஒரு காரியத்தின் மூலியமாக தான் நடக்கிறது, நம்மளுடைய நம்பிக்கையின் மூலியமாய் நடக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திலே நாம் யாரை நம்பி வாழ வேண்டும், யாரை நம்பி வாழ்கிறோம்? நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் நாம் மனுஷனை நம்பக்கூடாது என்று சொன்னால், மனுஷனை நம்புகிறதினால் நிறைய பேர் மனிதனை நம்பி 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 ஏமாந்து போகிறோம். அது மாத்திரமல்ல, மனுஷனை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீர்கள்? உங்கள் தேவைகளுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய உயர்வுக்காக, உங்கள் முன்னேற்றத்திற்காக உங்களுடைய எதிர்பார்ப்பு யாரை நோக்கி இருக்கிறது? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே, நீ சிறையிருப்பிலே நீங்கள் இருக்கலாம், உடைய பிரச்சனை ஒரு சிறையிருப்பை போல இருக்கலாம், நான் ஒரு சிறை கைதியைப் போல ஒவ்வொரு நாளும் நான் வேதனையிலே, கடன் பிரச்சனை எனக்கு ஒரு சிறையிருப்பாக இருக்கிறது, குடும்ப பிரச்சனை எனக்கு ஒரு சிறையிருப்பாக இருக்கிறது, வேலை ஸ்தலத்திலே நான் ஒரு சிறையிருப்பை போல, அடிமைத்தனத்தைப் போல நான் அதிகமாக நான் வேலை செய்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி ஒரு சிறையிருப்பின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். வேதம் சொல்லுகிறது, தன் சிநேகிதருக்காக அவன் ஜபித்த பொழுது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் மற்றவர்களுக்காக ஜபிக்கிறதுனால் நமக்கு என்ன பலன் என்று நினைக்கிறோம். அப்படியல்ல பிரியமானவர்களே, யோபு தன்னுடைய தனக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் தன் சிநேகிதருக்காக அவன் ஜபித்த பொழுது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். உன் சிறையிருப்பை அவர் திருப்ப போகிறார், உன் அடிமைத்தன வாழ்க்கையை அவர் மாற்றப் போகிறார். நாம் இனு திரும்பவும் நாம் சிறையிருப்பிலே அடிமைத்தன வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் அடிமைகள் அல்ல, நாம் சுதந்திரவாளிகள். இந்த சுதந்திரம் எப்படி கிடைத்தது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறவருடைய சொந்த இரத்தத்தினாலே நாம்
அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை தேவன் சம்பாதித்து கொண்டார். ஒரு மனிதன் எப்படி வேர்வை சிந்தி பணத்தை சம்பாதிக்கிறானோ அது போல இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் நம்முடைய சாபங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அநியாயங்கள், நம்முடைய மீறுதல் எல்லா பாவத்தையும் கழுவி நம்மை சுத்திகரித்து சாத்தானுடைய கையிலே ஒரு சிறை கைதியாக இருந்த நம்மை மீண்டுமாய் அவனிடத்திலே நம்மை மீட்டெடுத்தார். இழந்து போனதை ரட்சிக்கவுமே தேவன் இந்த பூமிக்கு வந்தார். இந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது இந்த உலகம் ஒரு சிறையிருப்புக்குள்ளே சென்றது, சாத்தானுடைய கைக்குள்ளே வந்தது, இருள் இந்த உலகத்தை மூண்டி கொண்டிருந்தது. 400 ஆண்டுகளுக்கு மேலாக மனிதனுக்கும் கடவுளுக்கும் எந்த தொடர்பும் இல்லாதிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சிறை கைதியாய், ஒரு அடிமையாய் இருந்த நம்முடைய வாழ்க்கையை தேவன் சுதந்திரவாளியாய் மாற்றியிருக்கிறார். ஆகவே உங்களுடைய நம்பிக்கை இன்றைக்கு கர்த்தர் மேல் இருக்கட்டும். உங்கள் தேவைகளுக்காக கர்த்தரை நீங்கள் நம்பி வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே தேவன் திரும்பவும் நாம் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் அடிமைகள் அல்ல, நாம் சிறை கைதிகள் அல்ல, நாம் சுதந்திரவாளிகள். யார் மூலமாய் இந்த சுதந்திரம் கிடைத்தது? இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதன் செய்கிற பாவத்திற்காக, தன்னுடைய அக்கிரமத்திற்காக தன் சொந்த இரத்தத்தை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த இரத்தத்தை நீங்கள் நம்பும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவத்தையும் கழுவி சுத்திகரித்து நமக்கு தைரியத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து நம்மை வாழ வைக்கிற இரத்தமாக இருக்கிற அந்த இரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நம்பிக்கை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்பிக்கைக்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபுடைய வாழ்க்கையில் தேவன் ரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யாக்கோபுக்கு 2 பரிவாரங்களை கர்த்தர் கொடுத்தார். வெட்கத்துக்கு பதிலாக ரட்டிப்பான நன்மையை தருவார். அநேக காரியத்திலே கர்த்தர் என்னை வெட்கப்படுத்தி விட்டார், வேதனைப்படுத்தி விட்டார், என்னை அவமானப்படுத்தி விட்டார் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யோபு தன் நம்பிக்கையை விடவில்லை. அவன் எல்லாவற்றையும் இழந்தான். தன் மனைவி அவனை பார்த்து சொல்லுகிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி தன்னுடைய மனைவி தன்னுடைய நம்பிக்கையை குறைக்கும்படியான வார்த்தைகளை சொன்னாலும் அவர் அந்த நம்பிக்கையை விடவில்லை. என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், என்ன நடந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் நம்புவேன். ஏனென்று சொன்னால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று வேதம் சொல்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசமனுடைய வாழ்க்கையில் நாம் இருக்கும் பொழுது நாம் பதற்றம் அடைவதில்லை, கலக்கம் அடைவதில்லை, நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வசனம் சொல்கிறது. ஆகவே கண்ணீருக்கு பதிலாக, வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு செய்யப்போகிற ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார். நாம் எப்பொழுதும் இரட்டிப்பான நன்மையை தேவன் யோபுவுக்கு செய்தார் என்று சொன்னால் அவனுக்குள்ள நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை மாத்திரம் இருக்கவில்லை, அவன் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவனாக இருந்தான். வேதம் சொல்கிறது கடைசி வரைக்கும் கடவுளை ஒரு குறையும் சொல்லவில்லை, அவன் தேவனை தூஷிக்கவில்லை, தன் நாவினால் குறை சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் அவனுக்கு தெரியும், நாட்கள் வரும், காலங்கள் மாறும், சூழ்நிலை மாறும், நிந்தனைகள் மாறும், அவமானங்கள் மாறும். சரீரத்திலே இன்றைக்கு நான் வேடிக்கை பொருளாக இருக்கிறேன், இதே சரீரத்தை கர்த்தர் மகிமையின் சரீரமாய் மாற்றுவார் என்கிற நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது. அதனால்தான் அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களில் இந்த பூமியின் மேல் நிற்பார் என்கிற அவருடைய வருகையை குறித்து தான் ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? உங்கள் தேவைகள் வரும்பொழுது நாம் மனிதனை தேடுகிறோம், அலைகிறோம், புலம்புகிறோம். ஆனால் தேவனை நீங்கள் நம்பி வாழ்ந்தால்தான் பரிபூர்ண சமாதானத்தை உங்களுக்கு தருவார், பரிபூர்ண நன்மையை உங்களுக்கு தருவார், இரட்டிப்பான நன்மையை தருவார். 2 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் வீட்டை இழந்து விட்டேன், என் பணத்தை இழந்து விட்டேன், வேலையை இழந்து விட்டேன், மீண்டும் அது கிடைக்குமா என்கிற நம்பிக்கை உங்கள் என்ற வேதனை சந்தேகம் உங்கள் இருதயத்தில் இருக்கலாம். சந்தேகத்திற்கு இடம் கூடாதிருங்கள். சந்தேகப்படுகிறவன் தான் எதையாகிலும் தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக என்று வசனம் சொல்லுகிறது.
யாக்கோபு சொல்லுகிறார், சந்தேகப்படுகிறவன் எப்படி அந்த கடலின் அலைகள் இங்கும் அங்குமாய் வந்து சென்று கொண்டிருக்கிறதோ அதுபோல்தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது என்கிற ஒரு ஒரு வெளிப்பாடை நமக்கு சொல்லுகிறார். நீங்கள் எப்படி இருக்கிறோம்? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருக்கிற சீயோன் பருவத்தை போல் இருப்பார்கள். நாம் அசைக்கப்படுவதில்லை. நாம் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, நம்முடைய வாழ்க்கை கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை. எவ்வளவு காற்றடித்தாலும், புயல் அடித்தாலும், மழை பெய்தாலும், எத்தனை ஆமான்கள் எத்தனை அகித்தோப்பியல்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் நாம் அசைக்கப்படுவதில்லை. அந்த வீடு விழாது. ஏனென்று சொன்னால் நாம் கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறோம். யார் அந்த கண்மலை? இயேசு கிறிஸ்துவே அந்த கண்மலையாக இருக்கிறார். அவரை நம்புகிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. அவரை நம்புகிறவர்களுக்கு பூரண சமாதானத்தை தருகிறார். அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான் என்று வசனம் சொல்கிறது. பாக்கியவான் என்றால் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு மனுஷனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆபிரகாம் சொல்கிறார், உன்னதமானவருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். நீங்கள் யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? எந்த மனிதனோ என்னை ஆசீர்வதிக்க முடியாது, என்னை உயர்த்த முடியாது. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை ரட்சித்தவர் உண்மை உள்ளவர், எனக்காக மரித்த இயேசு உண்மை உள்ளவர். அவர்தான் என் நம்பிக்கை. சங்கீதம் 91 வாசிக்கிறோம், கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். எப்படிப்பட்ட நம்பிக்கை பாருங்க! அடைக்கலமானவர், கோட்டையானவர், நம்பி இருக்கிறவர். நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீர்கள்? யாரை சார்ந்து இருக்கிறீர்கள்? இந்த உலகத்தில் நீங்கள் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது. நான் அடிக்கடி சொல்கின்ற ஒரு வார்த்தை, நம்முடைய தாயோ, நம்முடைய தகப்பனையோ, நம்முடைய சகோதரர்களையோ, நம்முடைய சொந்த பந்தங்களையோ, நம்முடைய நண்பர்களையோ, யாரையும் நீங்கள் நம்பி இந்த உலகத்தில் வாழக்கூடாது. பிரசங்கி ரொம்ப தெளிவாக சொல்லுகிறான், எந்த மனுஷனுமாய ஏமாற்றி விடுவான், நற்றாற்றில் உங்களை விட்டு விடுவார், உங்களை நடுத்தருவில் விடாமல், உங்களை திக்கற்றவர்களாய் விடாமல், உங்களை தூக்கி கண்மலையின் மேல் உயர்த்தி வைக்கிற தேவன் இயேசு மட்டும்தான். அந்த இயேசுவால் மட்டும்தான் உங்களை உயர்த்த முடியும். ஆகவே தான் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சகரியா 9:12 இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்று முதல் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இன்று காண்கிற எகிப்தியனை ஒருபோதும் காண மாட்டாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கட்டளைகளுக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் சகல ஜனங்களும் உன்னை மேன்மையாக வைப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் எங்கள் பரலோக பிதாவே, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே. யோபுவை குறித்து நாங்கள் தியானித்தோம் அல்லவா? அவன் எல்லாவற்றையும் இழந்தான், ஆனாலும் நம்பிக்கையை அவன் இழக்கவில்லை. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி உறுதியாய் பற்றி கொண்டது போல. தேவரேர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்முடைய பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனையை மாற்ற நீர் வல்லவர். குடும்பங்களிலே சமாதானத்தை கொடுக்க நீர் வல்லவர். சரீரத்திலே தெய்வீக சுகத்தை கொடுக்க நீர் வல்லவர். இந்த நிகழ்ச்சி, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனையும் உயர்த்த, மேன்மைப்படுத்த, கனப்படுத்த நீர் வல்லவர். நீர் சர்வ வல்லமுள்ள தேவன். வசனம் சொல்லுகிறது, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீர் அல்லவா? ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்து உயர்த்துங்க. நாளிலே கர்த்தர் வியாதீஸ்வரர், வியாதியோடு, சரீரத்தில் வியாதியோடு யாரெல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து, இந்த வார்த்தையை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, உடைய வல்லமை புறப்பட்டு போகட்டும், என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டீரே, உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் இருக்கிற வல்லமாய், உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமாய், இப்பொழுது புறப்பட்டு சென்று இந்த வார்த்தையை, இந்த ஜபத்திலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் தாய் தகப்பனையும் நீர் குணமாக்கும்படியாக ஜெபிக்கும்படி, வல்லமை புறப்பட்டு போவதாக, விடுதலை உண்டாவதாக,
ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாய் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்படுவதாக, விடுதலை உண்டாவதாக. ஒவ்வொருவரும் விடுதலை ஆக்கி சாட்சி அனுப்பு. அனைவரையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பார்ந்த ஜெயம் டிவி நேயர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஜெப குறிப்புகள், உங்களுடைய தேவைகள் இருக்குமானால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை இந்த வார்த்தையின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கலாம். அதெல்லாம் அடியானோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும்பொழுது இன்னும் இந்த ஊழியத்தை நாங்கள் அதிகமாக செய்வதற்கு, எங்களை உற்சாகப்படுத்துவதற்கு எதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.